நம்பியாருக்கு முத்தம் கொடுக்க மறுத்த எம்ஜிஆர். நடிகர் திலகம் சிவாஜியும் சத்யராஜும் நடித்த ஜல்லிக்கட்டு படத்தின் 100வது நாள் விழா தமிழக முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தலைமையில் 1987 ஆண்டு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி அன்று வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. விழாவிலே திரைப்பட விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் எம்ஜிஆருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தனர். கலைஞர்களுக்கு உலக நாயகன் கமல்ஹாசனும் இயக்குநர் இமயம் பாரதி ராஜாவும் கேடயங்களை வழங்கினார்கள். பின்னணி குரல் கொடுத்த அனுராதா, அலுவலக நிர்வாகி ரவிச்சந்திரன், கமல்ஹாசனிடமிருந்து கேடயம் பெறும் தயாரிப்பு பொறுப்பாளர் ராமவாசு, தன் மாஸ்டர் சூப்பர் சுப்பராயன், பாடலாசிரியர் கங்கை அமரன், லலிதா சர்மா, இந்துமதி, குட்டி பத்மினி, வீரராகவன், கோகிலா, தியாகு, சார்லி, பிரமிளா, வெளிதாரை மூர்த்தி, ஜனகராஜ், மலேசியா வாசுதேவன், நடிகர் சித்ரா லட்சுமணன். புரட்சி தலைவரின் திருக்கரங்களால் பரிசினை பெறுகின்ற ஜல்லிக்கட்டு பட நாயகன் சத்யராஜ். இயக்குனர் மணிவண்ணனுக்கு கேடயம் வழங்கும் எம்ஜிஆர். கதாநாயகி ராதாவுக்கு பரிசு கேடயம். கதாசிரியர் வியட்நாம் வீடு சுந்தரம். ஒளிப்பதிவாளர் சபாபதி பரிசு கேடயம் பெறுகிறார். தயாரிப்பாளர்கள் சித்ரா ராமு, சித்ரா லட்சுமணன் ஆகிய இருவருக்கும் வெள்ளி கேடயம் வழங்கி அதைத் தொடர்ந்து வெள்ளி பதக்கம் அணிவிக்கும் எம்ஜிஆர். தம்பி சிவாஜிக்கு பரிசு கேடயத்தோடு தன்னுடைய அன்பு முத்தத்தையும் பரிசாக தரும் எம்ஜிஆர். எனக்கும் முத்தம் வேண்டும் என்று நம்பியார் கேட்க சிரித்தபடியே கொடுக்க முடியாது என்று முதலில் கூறிவிட்டு பின்னர் நம்பியாரின் விருப்பத்தை நிறைவேற்றி வைத்த எம்ஜிஆர். Thank you.
டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் புதிய வீடியோக்கான அப்டேட்டை தெரிஞ்சுக்க பெல் பட்டனை அழுத்துங்க.